ஆவின் பால் கிடைப்பதில் சிக்கல் என தகவல் கூறப்பட்டு வந்த நிலையில் சென்னை தேனாம்பேட்டையில் ஆவின் பால் விநியோகம் சீரடைந்து வருகிறது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் செலினா நேரலையில் வழங்கும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். வணக்கம் செலினா, அங்கு பால் தட்டுப்பாடு நிலவாமல் இருக்கிறதா? பால்களினுடைய விலை அதிகம் விற்கப்படுவதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன, இது குறித்தான கூடுதல் தகவல்கள்? திவ்யா, குறிப்பாக மிகாண்ட் புயல் காரணமாக பல்வேறு இடங்கள், அதாவது மழை வெள்ள பாதிப்பு காரணமாக சென்னையை பொறுத்தவரையிலும் கடந்த இரண்டு நாட்களாகவே மழைநீர் என்பது முழுமையாக தேங்கியிருந்தது. வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய பால் விநியோகம் என்பது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருந்தது. இரண்டு நாட்களாக சென்னையை பொறுத்தவரையிலும் பல்வேறு இடங்களில் பால் தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக ஆவின் பால் விநியோகம் கூட நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் பால் வரக்கூடிய பால்கள் என்பது உடனடியாகவே பால் விற்பனை செய்யப்பட்டு நேற்று அதே போல நேற்று முன்தினம் என்பது பால் தட்டுப்பாடு இருந்த நிலையில் இன்று காலையிலிருந்தே, அதாவது காலை 4 மணிக்கு எல்லாம் ஆங்காங்கே போக வேண்டிய பால்கள் எல்லாமே ஆவின் பால் விநியோகம் மூலமாக முழுவதுமாக கொடுக்கப்பட்டதாகவும், 4 மணி முதல் பால் விற்பனை என்பது தொடங்கப்பட்டு அனைத்து ஆவின் பால் நிலையங்களிலும் பால் தட்டுப்பாடு இன்றி தற்பொழுது பால் விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகிறது. மீண்டும் மாலை நேரத்தில் பால் விற்பனை என்பது தொடங்கும் என்றும் இங்கே இருக்கக்கூடிய ஆவின் பணியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று முன்தினம் வரையிலுமே பால் வந்து தட்டுப்பாடு இருந்த நிலையில் அதிக விலைக்கு பால், அதாவது 20 ரூபாய்க்கு இருந்த பால் 50 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டதாக புகார் என்பது எழுதப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று பால் தட்டுப்பாடு இன்றியும் அதே போல ஏற்கனவே பால் விற்பனை செய்யப்பட்ட அதே விலைக்கு பால் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆவின் பால் மட்டுமல்லாது மற்ற பால்களின் தட்டுப்பாடும் தற்பொழுது சீரடைந்திருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் காலை முதலாக பல்வேறு இடங்களில், அதாவது அடையாறு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நேரடியாக சென்று பால் தட்டுப்பாடு இருக்கிறதா, பொதுமக்களுக்கு சீரான முறையில் பால் விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறதா என்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறார். அதே போல கூடுதலாக பால் விற்பனை, அதாவது விலை வைத்து விற்பனை செய்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே போல பால்களை ஆவின் பால்களிலிருந்து வாங்கி சென்று கள்ள சந்தையில் விற்பனை செய்தாலும் கூட அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய தேனாம்பேட்டை ஆவின் பால் நிலையத்தை பொறுத்தவரையிலும் பொதுமக்கள் 1 பாக்கெட் பால் வாங்க வருவர்கள் 2, 3, 5 பாக்கெட் வரையிலும் பால் வாங்கி சென்று வருகிறார்கள். இதன் மூலமாக மற்றவர்களுக்கு பால் கிடைக்காது என்றும் இங்கிருக்கக்கூடிய ஆவின் பாலகம் சார்பாக தெரிவித்திருக்கிறார்கள். வரக்கூடியவர்களுக்கு 2 அல்லது 3 பாக்கெட் பால்கள் மட்டுமே விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செலினா.